எப்பவுமே அதான நடக்குது. ஐயோ அரவிந்த் சுவாமி, உனக்கு எம வேற யாருங்கடா, உன் நாக்கு தான உனக்கு எம. சரி, உங்களை கீழே தள்ளி விட்டது அந்த பசங்க தானே? அந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா உனக்கு. வேலை பார்ப்பாரோ. என்னங்க திரும்ப வெள்ளின் சொல்லியமா? ஸ்கூலுக்கு போறேன். அங்க என்ன நடக்கும்னு எங்கே தெரிஞ்சு போச்சு இல்ல? இதுக்கு மேலயும் அங்க போய் அசிங்க பண்ணுமா? யாருக்கிட்ட யார் அசிங்கப்பட போறாங்கன்னு பொறுத்து இருந்து பாரு. ஒன்னு சொல்றேன் கேட்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட் ரவுண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர போறாங்கிறது தான் முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முக்கறீங்க, இதுல நீங்க எங்க இருந்து ரெண்டாவது ரவுண்ட் வேற? ஏய், இந்த அரவிந்த் சுவாமியோட ஒரு முகத்தை தான் நீ பாத்துர்க்க, இன்னொரு முகத்தை நீ பார்க்காத. பார்த்த தாங்க மாட்டேன். நகர. லூஸ் லூஸ். அரவிந்த் சாமின் பேரை வச்சுக்கிட்டு ஒரே ரஜினி டெலாக்க பேச வேண்டியது. இப்பவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. காபி போடவா மாமா? காபி எல்லாம் ஒண்ணு வேணா, டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வா. ஆ சரி. Thank you பாத்தனி. இன்னங்க மாமா. என்னடி இது? நீங்க தான மாமா பேப்பர் கேட்டிங்க? நான் கேட்டது டிஷ்யூ பேப்பர் டி. ஓ அதுவா, இருங்க எடுத்துட்டு வரேன். என்னங்க மாமா? என்னங்க மாமா, இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், இது ரெண்டும் தான் அங்க இருக்கு, வேற பேப்பர் இல்ல. ஒருவேளை பேப்பர்காரன் போட மறந்துட்டானோ? ஏய், இது நியூஸ் பேப்பர் டி. நான் கேட்டது டிஷ்யூ பேப்பர், சின்னதா வெள்ளையா இருக்குமே. இது வெள்ளையா தான் மாமா இருக்கு. ஐயோ ஐயோ, உங்கிட்ட சொல்றதுக்கு நானே போய் எடுத்துக்கலாம். தள்ளி அந்த. என்ன
இதுதான் டிஷ்யூ பேப்பர். இதுங்களா காமிங்க? இதுவா? என்னன்னு தெரியாதா உனக்கு? ஹோட்டல்ல நீ இத பார்த்தது இல்ல? நான் வீட்டுக்கு கூட பாக்கெட் பாக்கெட்டா வாங்கிட்டு வந்து போட்டுருக்கேனேடி. இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கவேணவா? அட போங்க மாமா, வாய் துடைக்கிற பேப்பர்னு நீங்க முன்னாடியே சொல்லி இருந்தா நான் பசங்க கொண்டு வந்து நீட்டிருப்பேன். நீங்க என்னமோ டிசு டிசு, நீங்க அதான் எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நீ இப்படி முட்டாளாவே இருந்தா குடும்பம் எப்படி வழங்கும்? சோலிக்கு போகும்போது ஏன் மாமா என் மேல கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? என்ன எங்க நிம்மதியா நீ ஆபீஸ் போக விட்டு இருக்க? ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க. தள்ளு மாமா, என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க வேகமாலும் கார் ஓட்டாதீங்க, மொல்லமா ஓட்டிட்டு போங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ மாமா, ஏதோ நட்டை விட்டுட்டு போயிட்டாரு மாமா. சொல்லுங்க சார். இல்ல இல்ல இல்ல, கிளம்பிட்டேன். இதோ 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் சார். இல்ல டோன்ட் வரி. மாமா நீங்க மாமா. என்ன மாமா? என்னங்க இந்த மறந்துட்டு போயிட்டீங்க? சரி நீ வீட்டுக்கு போ மாமா. பாத்து பத்திரமா மெதுவா கார் ஓட்டிட்டு போங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பேக்ல எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாமே இருக்கு என்கிட்ட. மாமா அது மாட்டிப்பீங்களே ஒரு பெல்ட் மாதிரி, அத மறக்காம மாட்டிட்டு போங்க. சரி நான் அதெல்லாம் பாத்துக்கறேன். நீ வீட்டுக்கு போ முதல்ல. நான் உங்களுக்கு டாடா காமிச்சிட்டு தான் மாமா. குட் மார்னிங் மிஸ்டர் சீனிவாசன். குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். என்ன ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் ஒன் திங். நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்க பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு நீங்க என் கூட வரணும். எதுக்கு சார்? இல்ல சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க பசங்களுக்கு நீங்க எவ்வளவோ சொல்லி பாத்துட்டீங்க, ஆனாலும் அவங்க திருந்தல. இப்ப ஸ்கூலுக்கு போய் உங்க பிரின்சிபல் கிட்ட உங்க பசங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருத்தலாம் இல்லையா? அதுக்கு தான். எனக்கு மாமா. சார் சூப்பர் ஐடியா சார். இவ்வளவு நல்லா எனக்கு தோணலையே. எனக்கு தோணுச்சுல. வாங்க போலாம் சார். நீங்க இந்த பிளாட்டோட செக்ரட்டரி. நீங்க போன அந்த பிளாட்டே போன மாதிரி நீங்க போயிட்டு வாங்க. அதுல மிஸ்டர் சீனிவாசன் நான் சொல்றது என்னன்னா சார், நான் வரணும்னு அவசியமே இல்ல. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் வரேன் சார். மிஸ்டர் சீனி, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நல்லபடியா போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். மிஸ்டர் சீனி, மிஸ்டர் சீனி, டாடா மாமா. மிஸ்டர் சீனி, டாடா. மிஸ்டர் சீனி மாமா, டாடா. மிஸ்டர் சீனி, மிஸ்டர் சீனி, மிஸ்டர் சீனி. எங்க இங்க பாருங்க. என்னங்க எங்க மாமாக்கு எவ்வளவு அழகா சீனிவாசன் பெருமாளோட பேரு வச்சிருக்கோம், நீங்க படுக்க சீனி சீனின்னு கூப்பிடுங்க. அவர் என்ன சக்கரியா? ஐயோ உங்க அக்கறை புரியுதுமா? அது சரி, நீங்க வருங்களா? என்னது? ஐயோ ஸ்கூலுக்குமா? பிரின்சிபல் பாக்க. ஸ்கூலுக்குலாம் நான் வர மாட்டேங்க, எனக்கே சின்ன வயசுல இருந்து பயம். நான் வரல நீங்க போங்க. அம்மா என்ன இது, அவர் வர மாட்டேங்கிறார், இந்த பொண்ணு வர மாட்டேங்குது. ஐயோ இப்ப என்ன பண்றது? எங்க அட்டகாசம் ஆரம்பம். கௌரி ரெடியா? ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டியா? வா போலாம், டைம் ஆச்சு வா. ஏ யூஷுவல் டைமிங்க்கு ஈவினிங் வந்துடும். இல்லை ஏன் கேட்குற? இல்லை எனக்கு ஒரு அஃபிஷியல் பார்ட்டி இருக்கு, ஸோ நான் நைட் வரதுக்கு 10 மணி மேலே கூட ஆகும், அதனால தான் கேட்டேன். எனக்கும் அதே டைம் தான் ஆகும். ஏன் 6 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு 7 மணிக்கெலாம் வந்துடலாம் இல்லை நீ? எனக்கு இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் இருக்கு. ஏ பையனை பார்த்துக்கணும், வர முடியாதுன்னு சொல்றீ. அதே ரீசனை நீ சொல்ல வேண்டியதானே? ஏ ரொம்ப முக்கியமான பார்ட்டிடி, அவாய்ட் பண்ண முடியாது. நான் சொல்றத கேளுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நானும் அவங்க கிட்ட வரேன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டேன், போலனா நல்லா இருக்காது. ஏ எனக்கு வேலை நிறைய இருக்கு, டைமும் இல்லை. சொன்னா கேளு. ஏ கௌரி கொஞ்சம் நில்லு. ஏ கௌரி நில்லுன்னு சொல்றல, எங்க ஓடிட்டு இருக்க? நான் எது பேசினாலும் திரும்ப திரும்பி நீ பேக் ஆன்சர் பண்ணுமா? உன்னால சும்மா இருக்க முடியாது. மிஸ்டர் கடன், மிஸ்டர் கடன், ஒரு நிமிஷம் சும்மா இருக்க. கொஞ்சம் பேசணும். பிராக்டிகலா யோசி. நைட் 10 மணி வரைக்கும் அஸ்வின் இப்படி தனியா இருப்பான். உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டு நீ அவன் கூட. அதான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் பதிலும் அதேதான். அப்போ அஸ்வினோட உன கெட் டுகெதர் முக்கியமா போயிடுச்சுல? இதே கேள்விய நானும் உன்னை கேட்கலாம்ல. மிஸ்டர் கண்ணன். என்ன சார் நீங்க வர 99 டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? வர வர நீ ரொம்ப ஈகோஸ்டிக்கா மாறிட்டு வர கௌரி. நான் பண்றதெல்லாம் நீயும் பண்ணணும்னு நினைக்கிற. என்னதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளைன்றத மறந்துடாத. என்ன கௌரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? சும்மா இருங்க சார். பொம்பளைனா என்ன பண்ணணும்ன்ற? வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்ததும் வடிச்சு கொட்டிட்டு பிள்ளைங்களை பாத்துக்கணும். ஆனா நீ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டே. ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்க வேணா போய் போறிக்கிட்டு வருவ, அப்படிதானே? Just shut up. Don't shout at me. பொம்பளைங்கனா இப்படிதான் இருக்கணும், இததான் செய்யணும்னு நீ ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்க. அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. நீ என் லைஃப் பார்ட்னர் தான், என்னோட ஓனர் இல்ல. என்ன கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸ் உனக்கு இல்ல, நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன்? கௌரி கொஞ்சம் இல்லுங்க. கௌரி கௌரி கொஞ்சம் இல்லுங்க. கௌரி ஹலோ,
என்ன வேணும்? இல்ல சார், பெரிய மனுஷன் சொல்றேன், தயவு செஞ்சு கூட ஸ்கூலுக்கு வாங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு போற வயசா இது? அதுல மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் கண்ணன் வர வர எவனுமே மதிக்கவே மாட்டேன்றான். செக்ரட்டரி என்ன சகஜம்தான். பேண்ட் போட்டோன்னா வாயா போறேன்னா இப்ப நிக்கர் போட்டுக்க லிக்கர் அடிச்சிருக்கான். நானும் கால பாத்துக்கோதிரியா கூட்டு பேசிட்டு இந்த பசங்க திருத்தத்துக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்க. வழி கண்டுபிடிச்சிருக்கியா? சுமாரா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? ஜோக் பண்ணாதீங்க சார். ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்சிபல் கிட்ட பசங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அவங்களை திருத்த போறேன். எஸ், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா? நான் சொல்றத கேளு. பசங்களோட அட்டகாசமா அடங்கிடும், நம்ம அபார்ட்மெண்ட்டும் அமைதி பூங்காவா மாறிடும். அப்படியா? சொல்லுங்க சார். சொன்ன செய்வியா? உடனே செய்யறேன் சார். செக்ரட்டரிய தூக்கணும். என்ன தூக்குறது இருக்கட்டும், முதல்ல உங்களை நான் தூக்குறேன். வாங்க எழுந்திருங்க. You mean this change? Same change. Same secretary. Good secretary. Thank you. நீதான் செக்ரட்டரி. நீதான். Thank you. போயிட்டு வாங்க. எவனை கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்றான். சரி, நானே தெரிய போறேன், நானே சமாளிக்கிறேன். இது வரைக்கும் இந்த அரவிந்த் சுவாமிய அள்ளக்கையா தான் பார்த்துருப்பீங்க, அராத்தா பார்த்தது இல்லையே. இனிமே பார்க்க போறீங்க, நான் காட்ட போறேன். தனி ஒருவன் நினைத்து விட்டான். அட்டகாசம் ஆரம்பம். சார், என்ன வேணும்? பிரின்சிபலை பார்க்கணும். பிரின்சிபலையா? ரிசப்ஷன்ல போய் கேளுங்க. ஓகே ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். பிரின்சிபலை பார்க்கணும். உங்க பேர் சார்? அருண் சுவாமி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சார், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே உட்காருங்க, நாங்க மேம்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். முதல்ல என் பேரை மாத்தணும். இல்ல, அவரை மாத்திக்க சொல்லணும். சார். எஸ். மேம் உங்களை வர சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ சார். பிளீஸ் அந்த புக்கை அங்க வச்சுட்டு போயிடுங்க. ஓகே. மே கம் இன் மேடம். எஸ் கம் இன். தேங்க் யூ. ஐ எம் அரவிந்த் சுவாமி, அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நீங்க தான் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் என்னை பார்க்க வருவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி என்னை பார்க்க வந்திருக்கிறது. பசங்க மேலே நீங்கள் இவ்வளோ அக்கறை எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அக்கறையோட வரல மேடம், வயிற்றுச்சலோட வந்திருக்கேன். வயிற்றுச்சல்? சாரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 5 பசங்க உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பஞ்சபூதங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். பஞ்சபூதங்களா? பஞ்சபூதங்கள் என்ன நல்லதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அவங்க இல்லை மேடம். ரொம்ப அராத்த பசங்க, வாலு பசங்க, யாருக்குமே அடங்காமல் அட்டகாசம் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டே நாஸ்தி பண்ணுறாங்க மேடம். அவங்க படுற சேட்டையால் எங்களுக்கு தூக்கமே இல்லை, நிம்மதியே போச்சு மேடம். இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. படிப்போடு சேர்த்து ஒழுக்கத்தையும் நீங்கள் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும்.
ஆனா அது நீங்க சாய்ஸ்ல விட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். படிப்பை விட டிசிப்ளினுக்கு தான் நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே மேடம். போயிடு விடிஞ்சா போறோம். கலாடா பண்ணி நாஸ்தி பண்ணி எங்களுக்கு நிம்மதியே இல்லாம பண்ணி விட்டுறாங்க. பேரண்ட்ஸ் அப்படியே தணிதழிச்சு விட்டாங்க. நீங்களும் எதுவும் கண்டிக்காம அப்படியே விட்டுட்டீங்க. அதுதான் அவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு மேடம், இது இப்படியே வளர் விடக்கூடாது. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அந்த வால் பசங்களை திருத்தணும் ப்ளீஸ். சாரி, நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க. என்ன மேடம், நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவன்னு நினைக்கிறீங்களா? ஐ அம் வெரி பிஸி பர்சன் மேடம். இருந்தும் கால் எழுந்திரிச்சு குளிச்சு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு 10 கிலோமீட்டர் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்தேன் மேடம். அப்படிப்பட்டவன் நான் போய் சொல்ல போறேன்? நோ 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 நோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்களோன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம்னு நீங்க சொல்ல முடியுமா? வெங்கடேஷ், விக்கி, ஆனி, அஸ்வின், அசோக். சார், நீங்க பஞ்சபூதங்கள்னு சொன்னது இவங்களே தானா, இல்ல வேற யாரையாவது மாத்தி சொல்லிட்டீங்களா? என் பேரும் பேத்தி பேரை மறந்தாலும் மறந்துடுவே தவிர அவங்க பேரை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். சாட்சாத் அவங்களே தான். சரி வாங்க போலாம். மார்னிங் மார்னிங், டோன்ட் ரன் டோன்ட் ரன். எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன் வாங்க. மேடம், நான் சொல்றத நம்புங்க. அவங்க அந்த மாதிரி பசங்க தான், அராத்து பசங்க. ப்ளீஸ் வெயிட் வெயிட், யூ கம் வித் மீ. அதுல மேடம், நீங்க அட்டகாசம் ஆரம்பம். இங்க கொஞ்சம் அடி சார். நீங்க சொன்ன வெங்கடேஷும் விக்னேஷும் இவங்க தானே? பாருங்க, எவ்வளோ சின்சியரா கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சறாங்க பாத்தீங்களா? எங்க ஸ்கூலோட சோஷியல் சர்வீஸ் விங்ல இவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ். இந்த கார்டனை மெயின்டைன் பண்ற டீமுக்கே இவங்க தான் ஹெட். ஏம்பா, எப்படி? நல்லா இருக்கு சார். அரவிந்த் சுவாமி, சூப்பர் சார். இந்த பாருப்பா, கஷ்டப்பட்டு இந்த கீரை பாதையெல்லாம் போட்டிருக்கேன். இதான் டெய்லி தண்ணி ஊற்றி இது ஜாகிரதையாக மெயின்டைன் பண்ணும். சரியா? சரிங்க சார். ஓகே. ஆ ஆ, செக்யூரிட்டி சார். யோ, வாயா, சீக்கிரமா வாயா. என்னையா இது, என்னையா இது? ஒரு செடியும் காணும். என்னடா நாங்க எதுவும் பண்ணல. ஆடு மாடு மேயிறதுக்கு இடம் இல்ல, ஃபுல்லா பில்டிங் கட்டிட்டாங்க. ஆடெல்லாம் வந்து அழுதுச்சு, பசிக்குதுன்னு. அதனால தான் உங்க கீரைய கொடுத்தோம். அப்படியா? டேய், உங்களை ஓடுறேன்டா. ஹலோ ஹலோ சார், சார் இதுக்கே மலைச்சு போய் நின்னா எப்படி? அடுத்த ஸ்டூடெண்ட்ட பார்க்கலாம், வாங்க. கம் ஆன். டேய், பிளாஸ்டிக் பேப்பர்னு எதுவுமே இருக்க கூடாது. எல்லாத்தையும் ஒன்னு விடாம பிரிக்கணும். சார், இவனும் சோஷியல் சர்வீஸ் விங்ல தான் இருக்கான். இந்த கிரவுண்டையும் காம்பவுண்ட் வாலியும் சுத்தமா வச்சுக்கிறது இவங்க டீமோட பொறுப்பு. டேய், ஸ்கூல் நமக்கு கோவில் மாதிரி, இத நாம தான் நீட்டா மெயின்டைன் பண்ணனும். புரியுதா? டேய் டேய், சரியா கூட்டுங்கடா, சரியா கூட்டுங்கடா. ஆ, ஓகே அங்கிள். வாழ்தான் வளர்ந்துருக்கே தவிர மூளை வளரல. ச்சே, இவங்களுக்கு அப்பா அம்மா பெத்தவங்களே செஞ்சவங்களே தெரியல. என் உயிர் வாங்குறதுக்குனே வந்திருக்காங்க. சுத்தமா வாருங்கடா, சீக்கிரம். அங்கிள், இது எங்க அங்கிள் கொட்டுறது? என் தலையில கொட்டுறான். கேக்க? ஓகே அங்கிள். ஐயோ,
என்ன சார் தூசி மேல பட்டுருச்சா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? அவங்கள போய் தப்பா சொல்றீங்களே சார். சரி வாங்க, ஆனி என்ன பண்றான்னு பாக்கலாம்.